தமிழக மின்வாரிய செய்திகள். உப்பூர் மின் திட்டம் மாற்றம், உடன்குடியில் அமைய திட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனல் மின் நிலையம் மாற்றம் ஏன் எதற்கு? ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் அமைக்கப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியதால் அத்திட்டத்தை அங்கேயே தொடரலாமா அல்லது தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடிக்கு மாற்றலாமா என்பது குறித்து தமிழக அரசிடம் மின்வாரியம் ஆலோசனை கேட்க முடிவு செய்துள்ளது. செலவு அதிகம். ராமநாதபுரத்தில் உள்ள உப்பூரில் மின்வாரியம் தலா 800 மெகாவாட் திறனில் 2 அலகுகள், தூத்துக்குடியில் உள்ள உடன்குடியில் தலா 660 மெகாவாட் திறனில் 2 அலகுகள் உடைய அனல் மின் நிலையங்களை அமைத்து வருகிறது. உப்பூர் மின் நிலைய கட்டுமானப் பணி 2016 துவங்கியது. திட்ட செலவு 12,778 கோடி ரூபாய். நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் உள்ளிட்ட காரணங்களால் அந்த மின் நிலைய கட்டுமானம் மந்தமாக நடந்து வந்தது. தற்போது 30% கட்டுமானப் பணி முடிந்துள்ளது. அத்திட்டத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சில மாதங்களுக்கு முன் தடை விதித்தது. இதனால் உப்பூர் மின் நிலைய கட்டுமான பணிகளை நிறுத்திவிட்டு அதற்காக செலவிடப்பட்ட நிதியில் உடன்குடியில் தலா 800 மெகாவாட் திறனில் 2 அலகுகள் உடைய புதிய மின் நிலையம் அமைக்க மின்வாரியம் முடிவு செய்தது. இதற்கு மின்வாரிய இயக்குநர்கள் குழுவும் ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் உப்பூர் மின் திட்டத்திற்கு பசுமை தீர்ப்பாயம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் நீக்கியது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, உடன்குடி மின் நிலையத்திற்கான நிலக்கரியை கொட்டி வைக்க கடலில் முனையம் அமைக்கப்படுகிறது. அங்கிருந்து கன்வேயர் பெல்ட்டில் நிலக்கரி எடுத்துச் செல்லப்படும் என்பதால் உடன்குடியில் மின் உற்பத்தி செலவு குறைவாக இருக்கும். உப்பூர் மின் நிலையத்திற்கான நிலக்கரியை தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ரயிலில் அனுப்ப வேண்டும். இதற்காக ராமநாதபுரம் தூத்துக்குடி ரயில் பாதையில் இருந்து உப்பூர் மின் திட்டத்திற்காக என 28 கிலோமீட்டர் தனி ரயில் பாதை அமைக்க வேண்டும். இதற்கு ஏற்கனவே ரயில்வேயிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. ரயிலில் நிலக்கரி வருவதால் உப்பூர் மின் உற்பத்தி செலவு அதிகம். ஆலோசனை. இதனால்தான் தீர்ப்பாயம் விதித்த தடையால் உப்பூர் மின் திட்டத்தை உடன்குடிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. தற்போது தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது. எனவே உப்பூர் மின் நிலைய கட்டுமான படிகளை அங்கேயே மீண்டும் தொடரலாமா அல்லது திட்டமிட்டபடி உடன்குடிக்கு மாற்றலாமா என்பது குறித்து மின்வாரிய இயக்குநர்கள் குழுவிடம் தமிழக அரசிடம் ஆலோசனை கேட்கப்பட உள்ளது. அந்த ஆலோசனையின் அடிப்படையில் உடன்குடிக்கு மாற்றுவது குறித்து முடிவு எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இதை போன்ற மின்வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.